Hello students, in this video we will discuss about 12th computer science chapter 11 database. So database பத்தி ஒரு introductions and what are the datas அப்படிங்கறத discuss பண்ணலாம். So first வந்து பார்த்தீங்கன்னா introductions. So database அப்படிங்கிறது the collection of datas தான் வந்து database. அதனால generally stored and accessed electronically from the computers. So data and then information ரெண்டும் சேர்ந்தால் தான் அது database. அது என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இஸ் அன் ஆக்சஸ்ட், அது எப்படி ஆக்சஸ் ஆகுது, அதை நம்ம எப்படி டிபிஎம்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம், அண்ட் தென் இஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். த டேட்டாபேஸ் இஸ் ஆஃப்டன் யூஸ்டு கேஷுவலி போ த டேட்டாபேஸ் அண்ட் தென் டிபிஎம்எஸ். அது எப்படி நமக்கு மேனுப்புலேட் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே கல் பண்ணுறது தான் வந்து டேட்டாபேஸ். எஸ் ஸ்கூல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, கிளாஸ் ரிஜிஸ்டர்ஸ், தட் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ். அதில் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அரேஞ்சு இந்த ஆல்ஃபாபெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ தீஸ் ஆர் த டேட்டாபேஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அன் டேட்டாபேஸோட இன்ட்ரடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், ரா ஃபேக்ட்ஸ் ஸ்டோர்ட் இன் ஏ கம்ப்யூட்டர்ஸ். எதெல்லாம் ஒரு டேட்டாஸை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோமோ அது எல்லாமே டேட்டாஸ் தான். அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா கேரக்டர்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், வேர்டாக இருக்கலாம், ஆர் எனி அதர் நம்பர்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டேட்டாஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஜீரோ இது வந்து நம்பர்ஸ், அடுத்து டிபிஐ கேம்பஸ் அப்படின்னு எஸ்சிஆர்டி சென்னை ஒரு காலேஜ், இது வந்து ஒரு அட்ரஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு டேட்டாஸ். இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் இஸ் அ ஃபார்மேட்டிங் டேட்டாஸ் விச் ஆல்வாஸ் யூட்டிலைஸ்ட் இன் அ சிக்னிஃபைங் வேஸ். அந்த டேட்டாஸ் வந்து ஒரு ப்ராசஸ் ஆனால் தான் அது இன்ஃபர்மேஷன் நமக்கு மாறும் இல்லையா. இப்போ பாருங்கள் எஸ்சிஇஆர்டி காலேஜ் ரோட் டிபிஐ கேம்பஸ் சென்னை 606 அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனாக மாறிக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கேம்பஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு காலேஜ் ரோடு, இது பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு டேட்டாஸ் தான். ஸோ அது ப்ராசஸ் ஆனால் தான் நமக்கு என்னாகும், அது இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ நேம் சொல்கிறோம், நீ என்ன கிளாஸ் சொல்கிறீங்க, ஏதோ மார்க் சொல்கிறீங்க அப்படி சொன்னால் அது ஒரு டேட்டாஸு. ஸோ இந்த கிளாஸ் ஐஎம் என்ன, உங்கள் பேர் என்ன, ஸ்டடி என்ன, கிளாஸ் படிக்கிறீங்க, விச் டிபார்ட்மெண்ட்டு, என்னென்ன மார்க்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வாங்குறீங்க, டீட்டெயிலாக சொன்னால் தான் அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அப்பியர்ஸ் இஸ் எ செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் வென் த டேட்டா ப்ராசஸ் ஆகுது, ப்ராசஸ் ஆகிட்டு ஆர்கனைஸ்ட் அண்ட் ஃபார்மேட் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி ஃபார்மட் ஆகி இட்ஸ் ஒரு மீனிங்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் சரிங்களா. அது வந்து டேட்டா வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் வழி நமக்கு ப்ராசஸ் ஆகி மீனிங்ஃபுல்லாக கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ், இது வந்து ஒரு ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இஸ் அ ரெபோசிட்டரி கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர்கனைஸ்டு, எல்லாமே டேட்டாவாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கலெக்ஷன் பண்ணுறது தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ஈஸிலி ஆக்சஸ் அண்ட் மேனேஜ் அண்ட் தென் அப்டேட், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், அண்ட் தென் அப்டேட் பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸ் கேன் இஸ் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேர் பேஸ்டு வித் ஒன் சோல் பர்பஸ் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா, எல்லாமே இதுக்காகனா ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது டேட்டாபேஸ். டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் டு கிரியேட் டிஃபைன் அண்ட் மேனுப்புலேட் டேட்டாபேஸ். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ப்ராசஸ் அனலைஸ் அண்ட் டேட்டா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் தான். ஸோ டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் டு கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா ஃபார் அப்டேட்டிங் டேட்டாஸ். ஸோ டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், அண்ட் தென் அப்டேட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ப்ரொடக்ஷன் இருக்கும், அட் அப்டு செக்யூரிட்டி டேட்டாபேஸஸ் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் யூசர் டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது, இட்ஸ் அ மல்டிபிள் யூசர் டேட்டாபேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டிபிஎம்எஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட், டேட்டாபேஸ்க்கும் டிபிஎம்எஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் சரிங்களா. ஸோ டேட்டாபேஸுங்கிறது கலெக்ஷன்ஸ், டிபிஎம்எஸ்ங்கிறது ஹோல். ஓகே, தேங்க்யூ.